முக்கால் கிலோ எடுத்து சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம மட்டன் குழம்புக்கு வேண்டிய மசாலாவை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கிடுவோம். மல்லி 3 ஸ்பூனு, நான் 3/4 கிலோ தேவையான அளவு மசாலா எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம், 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூனு சோம்பு பெருஞ்சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, சாதிப்பத்திரி, அது சிறிதளவு எடுத்துக்கோங்க, அவங்கவுங்க தேவைக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன், எல்லாம் லைட்டாக வறுத்துக்கோங்க, ரொம்ப கருகு விட்டுறக்கூடாது. லைட்டாக வறுக்கணும், ரொம்ப வறுக்காத கூடாது. இப்போ வறுத்தது போதும், கொட்டிடும். அதுக்கப்புறம் வத்தல், நான் அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோவுக்கு தேவையான அளவு வத்தல் எடுத்திருக்கேன். 1/4 கிலோவுக்கு 12 வத்தல் எடுத்திருக்கேன். போதும், இதையும் கொட்டிடும். கருவேப்பில ஒரு இது, ஒரு அரைக்கு, இதையும் லைட்டாக வறுத்துணும். இதையெல்லாம் மிக்சியில் ஓட விட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கிடுவோம். இப்போ நம்மளுக்கு குழம்புக்கு வேண்டிய மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு மட்டன் போட்டுக்கிடுவோம். இது கூடவே ரெண்டு கட்டி கொழுப்பு போட்டுக்கிடுவோம். அதுக்கப்புறம் 100 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோம். அதுக்கப்புறம் சிறிதளவு மஞ்சள் பொடி, அதையும் போட்டு, உப்பு சிறிதளவு, சுவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. வத்தல், 2 வத்தலை கிள்ளி போட்டுக்கோங்க. இது மூங்குற அளவுக்கு தண்ணீர் விட்டுக்குருவோம். ரொம்ப விடாதீங்க, ஏற்கனவே இது தண்ணி விட்டு தான் வேகும், அதனால் சிறிதளவு விட்டால் போதும். இதை 2 விசில் விட்டு எடுத்துக்கிறோம். பாதி வேக்காடு வேகவும், நம்ம 2 விசில் வந்தால் போதும். மட்டன் வெந்துக்கிட்டு இருக்கட்டும், அதுக்குள்ளேயே நம்ம தேங்காய் பால் ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கு ஒரு பெரிய சில்லு கட் பண்ணி போட்டிருக்கேன், அது கூடவே 2 முந்திரி, இதையும் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்து வச்சுக்குவோம். நமக்கு தேங்காய் பால் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், மட்டன் நம்மளுக்கு பாதி வேக்காடு நல்லா வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு ஒரு 50 எண்ணெய், கடலை எண்ணெய், செக்கெண்ணெய் தான் மட்டனுக்கு, செக்கெண்ணெய் சூப்பராக இருக்கும், அதனால் செக்கெண்ணெய் விடுறேன். பாதி வேக்காடு வேக வச்சு வச்சுருந்தோம்ல மட்டன், அதையும் இதுக்குள்ளே விட்டுருவோம். பாருங்க, இப்போ இது கூடவே அரைச்சி வச்சுருந்தோம்ல மட்டன் மசாலா, அதையும் போட்டுக்கிறோம். உப்பு ஏற்கனவே போட்டிருக்கோம், சிறிதளவு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கொஞ்சம் கொதிச்சு வேகட்டும், ஒரு மூடி போட்டு நல்லா கொதிச்சு வேகட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம். குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, நல்லா வத்தி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. குழம்புல நம்ம தேங்காய் பால் விட்டுருவோம். இது கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும், ஒரு மூடியை போட்டுருவோம். இப்போ நம்மளுக்கு மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி
நீங்களும் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எழுதுங்க. நன்றி.